சனாதன தர்மத்துல மட்டும்தான் ஒரு மனிதன் கடவுளாக முடியும் என்று சொல்லுகின்றோம். மனுஷனை மனுஷனா மதிக்கணுங்கிறத தவிர மற்ற எல்லா உருட்டையும் வளைச்சு வளைச்சு உருட்டுவாங்க. சனாதன தர்மத்தில் மட்டும்தான் மனுஷன் கடவுளாக முடியுங்கிற அண்ணாமலையோட இந்த பேச்சுக்கு அப்புறமா வர்றேன். ஏன்னா இப்படித்தான் பெண்களை தெய்வமாக்குறான், கடவுளாக கும்பிட்றோம்னு ஆம்பளைகள்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்கள ஆயிரம் ஆயிரம் வருஷமாக பூஜை அறையிலேயே வச்சு பூட்டியே வச்சுருந்தாங்க, வெளியவே விடலை, ஒன்றும் கொடுக்காம காலங்காலமாக கொத்தடிமையாகவே வச்சுருந்தாங்க. இப்போ பிஜேபி மனுஷனை கடவுளாக்குறேன்னு ஆரம்பிச்சிருக்குது. நம்மளையெல்லாம் எந்த பூஜை அறைக்குள்ளே வச்சு பூட்ட போகிறாங்க, இன்னும் எத்தனாயிரம் வருஷம் பின்னாடி இழுத்துக்கிட்டு போக போறாங்கன்னு தெரியல. அது இல்லாம அண்ணாமலை சொல்ற சனாதன தர்மத்துல மட்டும்தான் மனுஷன் கடவுளாக முடியும்ங்கறதெல்லாம் உண்மைதான். ஆனா அது எப்படிங்கறது தான் இந்த கதையில இருக்கிற இன்ட்ரஸ்டிங்கான ட்விஸ்ட். அதனால அந்த மேட்டருக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடி சனாதன தர்மத்துக்கு விளக்கம் சொல்றேன்னு அண்ணாமலை நேற்று ஒரு உருட்டு உருட்டி இருந்தாப்புல, அந்த உருட்டை போட்டு நாம ஒரு உருட்டு உருட்டிட்டு வந்துடுவோம். அதாவது சனாதனத்துல மட்டும்தான் மனுஷன் கடவுளாக முடியும், மனுஷனையே கடவுள்னு சொல்றான். இங்க இருக்கிற ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள், ஜாதிய படிநிலைகள்லாம் சனாதனம் கொண்டு வந்தது கிடையாது, அது இங்க இருக்கிற மனுஷனுங்க உருவாக்குனது. சனாதனம்ங்கிறது ரொம்ப புனிதமானது, விலங்குகள்கிட்ட கூட ரொம்ப மரியாதையா ரொம்ப பக்குவமா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறது. அதனாலதான் பசுவை கூட புனிதம்ங்கிறான் அப்படிங்கறது தான் அண்ணாமலை உருட்டி இருக்கிற உருட்டோட சாராம்சம். மனுஷனை பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் பஞ்சமன்னு பிரிச்சது சனாதனம்னா ஜாதியை மட்டும் உங்க கிராண்டாடியா வந்து பிரிச்சு வச்சிருப்பாரு அப்படின்னு எல்லாம் அண்ணாமலைகிட்ட கேட்கணும்னு ஆசைதான். ஆனா அண்ணாமலை ஒரு கட்சியோட தலைவர், அவர்கிட்ட அப்படி மரியாதை இல்லாதெல்லாம் பேசக்கூடாது. அதனால மரியாதையா தான் கேட்கணும். ஏங்க அண்ணாமலை, இப்பயும் நான் பிராமணன்ங்கிற அடையாளத்தை தூக்கிட்டு சுத்திட்டு திரியறது யாரு? பிராமணாக்கள் தானே. அப்புறம் அவங்க தானே ஜாதி சிஸ்டத்தோட ஓனரா இருக்க முடியும், ஜாதி சிஸ்டத்தோட மாஸ்டர் மைண்டா இருக்க முடியும். எப்படியாவது இந்த ஜாதி சிஸ்டத்தை காப்பாத்தி காலங்காலமா எப்படி உச்சியில உட்காந்து ஓட் சாப்பிட்டோமோ அதே மாதிரி இன்னும் சாப்பிட்டுனோம்னு துடியா துடிக்கிறதும் அதே பிராமணாக்களா தானே இருக்க முடியும். ஏங்க அண்ணாமலை, அண்ணாமலை ஒரு ஆர்எஸ்எஸ் காரர், அவர் அப்படிதான் பேசுவார், இந்த பக்கம் ஜாதியே இல்லாமாங்க, அந்த பக்கம் போய் ஜாதி தான் பாரதத்தோட மரபு, அதை எப்படியாவது காப்பாத்திடணும்பாங்க. ஆர்எஸ்எஸ் காரங்க எப்படி வேணும்னாலும் பேசுவாங்க. இதுல நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு நாளும் பிராமணர்கள்லாம் நம்மள ஒருத்தனா மாற போறதும் இல்லை, அவங்கள ஒருத்தனா நம்மளை ஏத்துக்க போறதும் இல்லை. இதுதான் பிராக்டிக்கலான உண்மை. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நிலாவுக்கு ராக்கெட் விட்டாங்கல்ல சந்திராயன் 3, அந்த வெற்றி செலிபிரேஷனை கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இஸ்ரோவோட வெற்றியை எல்லாரும் கொண்டாடினாங்க. கணேசன் முருகேசன் சிவகுமார் செந்தில்னு ஊர் பேர் தெரியாத என்னன்னே தெரியாத எல்லாரும் கொண்டாடினாங்க. நாமளும் என்னன்னே தெரியலினாலும் அதை கொண்டாடணும். அஃப்கோர்ஸ் மோடியும் அவரோட பாப்புலாரிட்டியை கூட்டுறதுக்காக இஸ்ரோவோட வெற்றியை கொண்டாடினாப்புல எல்லா டிவிலையும் அவரோட மூஞ்சி வர்ற மாதிரி வளைச்சு வளைச்சு வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அஃப்கோர்ஸ் அது அவரோட அரசியல் இருந்துட்டு போகட்டும். ஆனால் இந்த தமிழ்நாட்டு பிராமணாக்கள் இருக்காங்கல்ல, ரங்கராஜ் பாண்டே, எஸ் வி சேகர், அச்சுராஜா, நாராயண திருப்பதி, குருமூர்த்தி, சுப்பிரமணியம் சுவாமி, இவங்கெல்லாம் இந்த இஸ்ரோ வெற்றியை பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணி நீங்க பார்த்தீங்களா? வாய்ப்பே இல்லை. ஒரு நாளைக்கு 3 பேட்டி கொடுக்குற ரங்கராஜ் சந்திராயன் 3 வெற்றிக்காக எத்தனை பேட்டி கொடுத்தாப்ல? எனக்கு தெரிஞ்சு தனியா ஒரு பேட்டி கூட கொடுக்கல. சும்மா சம்பிரதாயத்துக்காக எங்கேயாவது 4 வார்த்தை பேசியிருப்பாப்லே தவிர வேற எங்கேயும் தனியா அதை செலிப்ரேட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு சனாதன தர்மத்துக்காக இந்த கூவு கூற நாராயண திருப்பதி ஹச்சிராஜாலாம் இஸ்ரோ வெற்றியை பத்தி என்ன பேசினாங்க? எதுவுமே பேசல. சும்மா அரசியலுக்காக கூட எதையும் பேசல. ஏன் தெரியுமா? சந்திராயன் 3 ப்ராஜெக்ட் டைரக்டரோட பேருக்கு பின்னாடி ஐயரு ஐயங்காரு பாண்டே பண்டிட்டு சர்மா பானர்ஜின் எல்லாம் இல்லாம வெறுமனே வீரமுத்துவேல்னு இருக்குது. வீரமுத்துவேலோட வெற்றியை பிராமணாக்கள்லாம் எப்படி கொண்டாடுவா? இஸ்ரோங்கிறதே ஒரு காலத்தில் அவங்களோட கோட்டை, அவாக்களோட கோட்டை. இன்னைக்கும் அவாக்களோட டாமினேஷன் அங்கே இருக்குது தான். ஆனால் அதையெல்லாம் மீறி நம்மளால உள்ளே போயிடுறாங்க. அதையெல்லாம் அவாக்களால் எப்படி தாங்கிக்க முடியும்? காலங்காலமாக உச்சியில் இருக்கிற ஒருத்தனால திடீர்னு தனக்கு கீழே இருக்கிற ஜாதி பய ஒருத்தன் தனக்கு சமமா முன்னேறி வர்றத எந்த காலத்திலையும் தாங்கிக்க முடியாது. அதேதான் வீரமுத்து வேலை அவாக்களால என்னைக்குமே தாங்கிக்க முடியாது. நீட்டை கொண்டு வர்றோம், எக்கனாமிக் பேஸ்டு ரிசர்வேஷனை கொண்டு வர்றோம், ஜாதி வாரி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தொடர்ந்து பேசுகிறோம், கவர்மெண்ட் கம்பெனி எல்லாம் பிரைவேட்டுக்கு விற்கிறோம், ஆனாலும் கீழ் ஜாதி பசங்க முன்னேறதையும் படிக்கிறதையும் தடுக்கவே முடியலையாங்கிற ஆதங்கமும் இயலாமையும் அவ்வாக்களை கொன்று எடுக்குது. அதனால தான் இந்த நாட்டை எப்படியாவது உடனே பாரதமாக மாற்றி பழைய மாதிரி முழுமையாக அவ்வாக்களோட கட்டுப்பாட்டுக்கு
சனாதனத்துக்கு கொண்டு போயிடணும்னு துடியா துடிக்கிறா. அதனால தான் சனாதனத்துக்கு ஒரு பிரச்சனை என்ன ஒன்று, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பிராமணாக்களும் ஒரே குரலில் ஒன்றா சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறா. அண்ணாமலை மாதிரியான சூத்திர அடிமை சங்கிகளும் கூடவே சேர்ந்துக்கிட்டு கோஷம் போடுது. இப்போ அண்ணாமலை சொன்ன அந்த மனுஷன் கடவுளாகவே மாறலாம்ங்கிற மேட்ருக்கு வர்றேன். சனாதன தர்மப்படி ஒரு மனுஷன் கடவுளாகவே மாறலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஜென்மத்தில் எந்த வர்ணத்தில் எந்த ஜாதியில் பிறக்கிறனோ அந்த ஜாதிக்கு உண்டான வேலையை கேள்வி கேட்காம, பிரதிபலன் எதிர்பாராமல், அதாவது சம்பளம் கிம்பளம் எதுவும் எதிர்பார்க்காம மூடிக்கிட்டு செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அப்பா சாணி அல்ற சூத்திர சாதின்னு வைங்க, நான் என்ன பண்ணணும்னா எந்த கேள்வியும் கேட்காம லாபம் கீபம் எதுவும் எதிர்பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு சாணியை அள்ளிக்கிட்டே இருக்கணும். அப்படி சாணி அல்றது மட்டுமே கடமையாக இருந்து செத்து போயிடணும். அப்படி செத்து போயிட்டேன்னா அடுத்த ஜென்மத்தில் மேல் வரணும், அதாவது வைசிய வர்ணத்தில் அதுக்குண்டான ஜாதியில் பிறப்பேன். அப்பயும் அந்த ஜாதிக்குண்டான வேலையை எந்த கேள்வியும் கேட்காம லாபம் கிம்பளம் எதையும் எதிர்பார்க்காம சம்பளம் கிம்பளம் எதையும் எதிர்பார்க்காம கடமையே கண்ணா இருந்து செத்து போகணும். அப்படி செத்து போனேன்னா அடுத்த ஜென்மத்தில் மேல் வரணும், அதாவது சத்திரிய வர்ணத்துக்குண்டான ஜாதியில் பிறப்பேன். அங்கேயும் அதே கதை தான், லாபம் கிம்பளம் சம்பளம் கிம்பளம் எதையும் எதிர்பார்க்க கூடாது, எந்நேரமும் கடமையே கண்ணா இருக்கணும். அப்படி இருந்தால் அங்கேயும் செத்துறணும். இப்படியே செத்து செத்து கடைசியாக பிராமணனாக பிறப்பேன். அவ்வளவுதான், பிராமணாக்கள்னாவே கடவுள் தானே. ஏன்னா நாமெல்லாம் பிராமணாக்களை சாமின்னு தானே கூப்பிட்றோம். சாமி வேற கடவுள் வேறையா, எல்லாம் ஒன்று தான். இதுதான் சனாதன தர்மப்படி ஒரு மனுஷன் கடவுளாக மாறுறதுக்கு உண்டான ரோட் மேப்பு. கடவுளாக மாற விருப்பம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணுங்க. மற்றவங்கெல்லாம் என்னடா இது கடைஞ்செடுத்த பித்தலாட்டமாக இருக்குதுன்னு கேள்வி கேளுங்க. பித்தலாட்டம் தான், கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் தான். அவாக்கள் அவாக்களுக்குன்னே எழுதி வச்சுக்கிட்டது கடைஞ்செடுத்த பித்தலாட்டமாக இல்லாமல் வேற எப்படி இருக்கும்? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.